கிறிஸ்துவுக்கள் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நாளிலே உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படியான ஒரு செய்தியின் தலைப்பு, பெரிய இரட்சிப்பு அல்லது தேவன் கொடுத்த இரட்சிப்பு பெரியது என்ற தலைப்பிலே உங்களோடு கூட செய்தியை பகிர்ந்து கொள்ள நான் விரும்புகின்றேன். கடந்த ஒலிபரப்புகளிலே நீங்கள் கேட்டிருக்கலாம், கர்த்தருக்காக பெரிய காரியங்களை செய்ய வேண்டும். அப்படி கர்த்தருக்காக பெரிய காரியங்களை செய்ய வேண்டுமானால் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய பெரிய தன்மைகளை, மாறாத தன்மைகளை நாம் ஆழமாக ஆராய்ந்து அறிந்து உணர்ந்து பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி அந்த பெரிய தன்மைகளை நாம் ஆழ்ந்து ருசித்து ரசித்து பெற்றுக்கொள்வோமானால் மாத்திரமே நாம் கர்த்தருக்காக பெரிய காரியங்களை செய்ய முடியும் என்ற தலைப்பிலே கடந்த ஒளிபரப்புகளில் நான் தொடர்ச்சியாக அவருடைய அன்பு பெரியது, அவருடைய கிருபை பெரியது, அவருடைய உண்மை பெரியது, அவர் செய்யும் செயல்கள் பெரியது, அவருடைய நாமம் பெரியது என்று சொல்லி அந்த பெரியவரை குறித்து, அவருடைய பெரிய தன்மைகளை குறித்து நான் கடந்த ஒளிபரப்புகளிலே தொடர்ச்சியாக வரிசையாக இப்படிப்பட்ட செய்திகளை நான் உங்களுக்கு அளித்திருக்கின்றேன். இந்த நாளிலும் கூட கடைசியாக இந்த தலைப்புகளிலே ஆண்டவருடைய காரியங்களிலே எவைகள் பெரியவைகள் என்ற தலைப்பிலே நான் பேசிக்கொண்டிருந்த அந்த காரியங்களிலே இன்றைக்கு ஆண்டவர் கொடுத்த இரட்சிப்பு அது பெரியது என்று சொல்லி உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஆம் அருமையானவர்களே, இந்த இரட்சிப்பு என்கிற வார்த்தை தான் கிறிஸ்தவத்திற்கு அடிப்படையான, அடித்தளமான, முக்கியமான, அவசியமான ஒரு தலைப்பின் செய்தியாக இருக்கின்றது. ஆம் அருமையானவர்களே, எல்லாவற்றை காட்டிலும் இந்த இரட்சிப்பு தான் மனித குலத்திற்கு ஒரு தேவன் அளித்த அன்பு பரிசாக இந்த இரட்சிப்பு என்கிற ஒரு பூ மிகவும் முக்கியமானது. இது மிகவும் நமக்கு வேண்டியது. இந்த இரட்சிப்பு இல்லாமல் நாம் பரலோகத்திலே நித்திய வாழ்வு வாழ முடியாது. ஆக இப்படிப்பட்ட பெரிய இரட்சிப்பை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது என்று சொல்லி பார்ப்போம். எபிரேயர் எழுதின நிருபம் எபிரேயர் 2:4 நாம் வாசிப்போம். அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலவிதமான பலத்த செய்கைகளினாலும் தம்முடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுத்த பரிசுத்த ஆவியின் வரங்களினாலும் தேவன் தாமே சாட்சி கொடுத்ததுமாயிருக்கிற இவ்வளவு பெரிதான இரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்றிருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம் என்று சொல்லி எபிரேய நிருபத்தை எழுதின ஆக்கினோன் இவ்விதமாக அங்கே எச்சரிப்பதை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கும் கூட, அன்றைக்கு மாத்திரமல்ல, இன்றைக்கும் இந்த எச்சரிப்பை ஆண்டவர் நமக்கு விடுத்துக் கொண்டே இருக்கின்றார். பாருங்கள், எவ்வளவோ அடையாளங்களை நாம் இயேசு கிறிஸ்து மூலமாக, அற்புதங்கள், அடையாளங்களை நாம் தொலைக்காட்சிகளில் பார்க்கிறோம், கேட்கிறோம், ஜபத்திற்கு பெற்றுக் கொண்டிருக்கிறோம். இவ்வளவும் பெற்றும் கூட இந்த இரட்சிப்பு என்கிற பெரிய காரியத்தை நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில், உன்னுடைய வாழ்க்கையில், என்னுடைய வாழ்க்கையில நாம் பெற்றுக் கொள்ளாமல் இருப்போமானால் வரும் தண்டனை தப்பித்துக் கொள்வது எப்படி என்று சொல்லி இதனுடைய முக்கியத்துவத்தை குறித்து இந்த நிருபத்தை எழுதினவர் நமக்கு எச்சரிக்கிறார். இந்த நிருபத்தில் எழுதினவர் அல்ல, நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் கூட. இன்றைக்கு மகனே, மகளே, நீ எல்லாவற்றையும் பெற்றிருக்கலாம். பெரிய பங்களா இருக்கலாம், பெரிய கார் இருக்கலாம், பெரிய சொத்து இருக்கலாம், பெரிய சேமிப்பு வங்கியிலே இருக்கலாம். ஆனால் ரட்சிப்பு என்கிற அந்த பெரிய காரியம் உன்னுடைய வாழ்க்கையில இருக்கிறதா என்று சொல்லி ஆண்டவர் இன்றைக்கு நம்மை பார்த்து கேட்கிற இருக்கிறார். என் அருமை சகோதரனே, சகோதரியே, இந்த இரட்சிப்பு என்பது என்ன என்று கூட அறியாமல் எத்தனையோ பேர் இருக்கிறார். ஏன் கிறிஸ்தவர்களே கூட இருக்கிறாங்க, பெயர் கிறிஸ்தவ அளவிலே வாழ்ந்து கொண்டு கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்து விட்டோம், ஆலயத்துக்கு செல்கிறோம், காணிக்கை கொடுக்கிறோம், கட்டிட காணிக்கை கொடுத்து விட்டோம், ஆகவே பரலோகத்துக்கு போய்விடும் என்று நினைக்கிறார்கள். அல்ல, இயேசு கிறிஸ்துவாகிய இரட்சகரை உன் உள்ளத்திலே, உன் இல்லத்திலே, உன் சபையிலே தலைவராக, ஆண்டவராக, தெய்வமாக ஏற்றுக்கொண்டால் மாத்திரமே அந்த ரட்சிப்பு உனக்கு கிடைக்கும். ரட்சிப்பின் மூலமாய் பரலோக வாழ்வு, நித்திய வாழ்வு உனக்கு கிடைக்கும். ஆமா, எனக்கு அருமையானவர்களே, சரி, இந்த ரட்சிப்பு என்பது என்ன? ரட்சிப்பு என்கிற வார்த்தைக்கு பழைய ஏற்பாட்டிலே விடுவிப்பது, பாதுகாப்பது, எதிரிகளிலிருந்து தப்புவிப்பது என்று நாம் பழைய ஏற்பாட்டு புத்தகங்களில் நாம் பார்க்கிறோம். பழைய ஏற்பாட்டு தேவ மனிதர்கள் எல்லாம், அங்கு இருந்த பெரிய தேவ வீரர்கள் எல்லாம் மக்களை காப்பாற்றினார்கள், மக்களை விடுவித்தார்கள். அங்கே மோசே, யோசுவா, கிதியோன் போன்றவர்களெல்லாம் அவர்களுக்கு இரட்சகராக தோன்றினார்கள்.
அங்கு அவர்கள் அங்கு இரட்சகராக தோன்றினார்கள். எதற்காக என்று சொன்னால், புதிய ஏற்பாட்டிலே இயேசு கிறிஸ்துவாகிய ஒரு இரட்சகர் நிஜமாக வருவார். அவர் ஜனங்களின் பாவத்திலிருந்து அவளை மீட்பார், ரட்சிப்பார், சாபத்திலிருந்து மீட்பார், ரட்சிப்பார், அவளை நரகத்தின் சாபத்திலிருந்து மரணத்தின் சாபத்திலிருந்து விடுவிப்பார் என்று சொல்லி அன்றைக்கு பழைய ஏற்பாட்டு காலத்திலே நடந்த நிகழ்ச்சிகளை நாம் ரட்சிப்பு என்று கூறுகிறோம். அதே வேளையில் புதிய ஏற்பாட்டிலே ரட்சிப்பு என்பது என்ன, இந்த காலத்தில் இந்த ரட்சிப்பு என்பது என்ன எல்லாமே கேட்குறாங்களே, நீ ரட்சிக்கப்பட்டிருக்கியா, நீ ரட்சிக்கப்பட்டிருக்கியான்னு கேட்குறாங்களே, அது என்ன ரட்சிப்பு பிச்சிப்பு என்று சொல்லி கூட சில சில கிறிஸ்துவ தலைவர்களே கூட கேலி கிண்டல் பரிகாசம் பண்ணுகிறவர்களாக இருக்கிறார்கள். எனக்கு அருமையானவர்களே, இந்த ரட்சிப்பு என்பது மிக மிக அவசியமானதாக இருக்கிறது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூலோகத்திலே மனிதனாக வந்து உன்னுடைய பாவத்துக்காக என்னுடைய பாவத்துக்காக அவர் தண்டனை ஏற்றார். இரத்தத்தை அவருடைய இரத்தத்தை சிந்தினார். பாவ நிவாரண பலியாக தன்னைத்தானே ஒப்பு கொடுத்து தம்முடைய தூய இரத்தத்தை சிந்தினார். இந்த இரத்தம் எனக்காக, என் ஜென்ம பாவத்திற்காக, என் இப்பொழுது செய்கிற பாவங்களுக்காக அவர் இரத்தம் சிந்தினார், இயேசு இரத்தம் சிந்தினார் என்பதை நான் அறிந்து கொண்டேன், உணர்ந்து கொண்டேன் என்று சொல்லி முதலாவதாக மனம் திரும்புதலும் பாவ அறிக்கை செய்வதும் பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்வதும் தான் இரட்சிப்பு என்று நாம் பார்க்கிறோம். அப்படி நாம் அறிக்கை செய்யும் பொழுது, அப்படி நாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே கழுவப்படும் பொழுது, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் பொழுது, நாம் அந்த பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து மரணம் என்கிற அந்த தேவ கோபாக்கினிலிருந்து நாம் மீட்கப்பட்டவர்களாக, சத்துருவின் பிடியிலிருந்து அவனுடைய அடிமைத்தனத்தில் இருந்தோமே, அவன் தூண்டுதலால் பாவங்களை நாம் செய்து கொண்டிருந்தோமே, அதிலிருந்து விடுவிக்கப்பட்டு ரட்சிக்கப்பட்டவர்களாக நாம் மாறுகிறோம். அதுதான் ரட்சிப்பு என்பது. அந்த ரட்சிப்பை நீ பெற்றிருக்கிறாயா? அந்த பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, ஜென்ம பாவத்திலிருந்து, ஜென்ம பாவ சுபாவத்திலிருந்து, ஜென்ம பாவ பழக்க வழக்கத்திலிருந்து நீ விடுவிக்கப்பட்டிருக்கிறாயா, மீட்கப்பட்டிருக்கிறாயா? சத்துருவின் அடிமைத்தனத்தில் போதை, குடிப்பழக்கம், மது, இப்படிப்பட்ட மாதுகள் போன்ற விபச்சார பழக்கத்திலிருந்து நீ விடுபட்டிருக்கிறாயா, ரட்சிக்கப்பட்டிருக்கிறாயா? இயேசு கிறிஸ்து எனும் இரட்சகரை உன் உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ளும் பொழுது, அவரை தலைவராக நீ பெற்றுக்கொண்டு அவர் வழி நடக்கும் பொழுதுதான் நீ ரட்சிக்கப்பட்ட ஒரு கிறிஸ்துவனாய், ரட்சிக்கப்பட்ட மனிதனாய் மாற முடியும். ஆக ரட்சிப்பு என்பது அது இயேசு கிறிஸ்துவால் தான் வந்தது, அவருடைய இரத்தத்தினால் கழுவப்படும் பொழுது வந்தது. ஆகவே இந்த புதிய ஏற்பாட்டு காலத்தில் ரட்சிப்பு என்பது என்ன என்பதை அறியாமல் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். அதற்கு தான் இந்த எபிரேய நிருபத்தை எழுதின ஆக்கியோ நிவிதமாக சொல்கிறார், இவ்வளவு பெரிய அடையாளங்களை பார்க்கிறீர்களே, இவ்வளவு பெரிய அற்புதங்களை இயேசு செய்கிறார் என்று கேட்கிறீர்களே, பார்க்கிறீர்களே, இன்னும் இந்த ரட்சிப்பை பெறாமல் காலம் தாழ்த்துவீர்களானால் வரப்போகும் கோபா தண்டனைக்கு, நியாய தீர்ப்புக்கு நீங்கள் எப்படி தப்பித்துக் கொள்ளுவீர்கள் என்று சொல்லி அவர் எச்சரிக்கிறதை இந்த வேளையிலே கர்த்தர் உணர்த்துகிறார். இந்த ரட்சிப்பு ஆண்டவர் கொடுத்த காரியங்களிலே மிகவும் பெரியது. இந்த பெரிய ரட்சிப்பை நாம் இன்றைக்கு ஆராய்ந்து அறிந்து பெற்றுக்கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம் அருமையானவர்களே. அது மாத்திரமல்ல, நாம் இதற்கு முன்பதாக, சரி, இந்த ரட்சிப்பை பெறுவதற்கு முன்பதாக ஏன் இந்த ரட்சிப்பு அவசியமாக மாறினது, ஏன் இந்த இரட்சகர் நமக்கு தேவைப்பட்டார் என்பதை அறிந்து கொள்வது மிகவும் அவசியமாக இருக்கிறது. பொதுவாக ரட்சிக்கப்பட்டாயா, ரட்சிப்பின் அனுபவம் பெற்றாயா என்று கேட்கும்பொழுது எரிச்சலாக தான் இருக்கும். ஆனால் அந்த ரட்சிப்பை பெற வேண்டிய அவசியத்தை, அதன் காரணத்தை நாம் முதலாவது அறிந்து கொள்வோமானால் தானாகவே மற்றவர்கள் எச்சரிக்கிறதை விட நாம் ஆராய்ந்து அறிந்து தெரிந்து கொள்ளும் பொழுது நாம் நிச்சயமாக அந்த ரட்சிப்பை, இரட்சகரை பெற்றுக்கொள்ள ஆவல் வரும், தூண்டுதல் இருக்கும் அருமையானவர்களே. முதலாவதாக இந்த ரட்சிப்பின் அவசியம் என்ன, எதற்காக இந்த இரட்சகர் வந்தார் என்று பார்ப்போம். பார்க்கும் பொழுது ஆதாம் ஏவாள், மறுபடியும் அதே பழைய கதைக்கு நாம் திரும்ப வேண்டும், உண்மையான சம்பவத்திற்கு. அந்த ஆதாம் ஏவாள் முதலாவது பெற்றோர் தேவனுடைய கோபாக்கினியை பெற்றார்கள், சாபத்தை பெற்று கொண்டார்கள். ஏன், தேவன் கொடுத்த கட்டளையை மீறி கீழ்ப்படியாததுனாலே பாவ சுபாவம் அவர்களுக்குள் வந்தது, பாவ இரத்தம் அவர்களுக்குள் கலந்து விட்டது, தேவனுடைய மகிமையை அவர்கள் இழந்து போனார்கள், பாவிகளாக ஆனார்கள். தேவ சாயலிலே தேவ மகிமையோடு படைக்கப்பட்ட ஆதாம் ஏவாள் அன்றைக்கு பாவம் செய்ததினாலே, கீழ்ப்படியாத அந்த பாவத்தினாலே தேவனுக்கு கோபத்தை உண்டாக்கினதினாலே அங்கு தேவ கோபம் வெளிப்பட்டது. தேவனுடைய சாபம் நித்திய மரணம்தான் உனக்கு என்று சொல்லி அங்கே வெளிப்பட்டது. அவர்கள் அந்த பாவத்திற்கு சாபத்திற்கு ஆளான
பண்ணினார்கள். அதைத்தான் ரோமருக்கு எழுதின நிருபம் 3:23 விதமாக நாம் படிக்கின்றோம். எல்லாரும் தேவ மகிமையற்று அவர்கள் எல்லாரும் பாவிகளானார்கள் என்று பார்க்கிறோம். நாமும் கூட, நானும் கூட, நீயும் கூட, எந்த குடும்பத்தில் நீ பிறந்திருந்தாலும் கூட, ஒவ்வொருவருமே நாம் தேவ சாயலை இழந்து விட்டோம். தேவ மகிமையை நாம் இழந்தவர்களாக அன்றைக்கு ஆதாம் ஏவாள் செய்ததன் மூலமாக நாம் தேவ சாபத்தை பெற்றுக்கொண்டோம். தேவனுடைய மகிமையை நாம் இழந்து விட்டோம். ஆகவே அதன் மூலமாக என்ன நடந்தது? அதன் பிறகு சத்துருடைய அடிமைத்தனத்திற்கு நாம் விற்கப்பட்டோம். சத்துரு நம்மை ஆட்கொள்ள ஆரம்பித்து விட்டான். பிசாசு நமக்கு அதிகாரியாய் மாறிவிட்டான். பாவங்களும் அக்கிரமங்களும் அநியாயங்களும் மற்றும் எல்லா கொள்ளைகளும் கொலைகளும் கற்பழிப்புகளும் விபச்சாரங்களும் அசுத்தங்களும் காம விகாரங்களும் இன்றைக்கு நடக்கிற காரியம் என்ன? தேவன் இவற்றை படைக்கவில்லை, இதற்காக மனிதனை படைக்கவில்லை. ஆனால் சத்ருவாகிய பிசாசு இந்த மூதாதரை, நம்மை பெற்ற முதல் பெற்றோரை வஞ்சித்ததினாலே, அவர்கள் அந்த சாபத்தை பெற்றதினாலே, அதன் மூலமாக எல்லா மனுஷ குலம் பாவத்தின் சுபாவத்தை பெற்றுவிட்டது. அக்கிரமம், அநியாயம், தீமைகளை செய்ய தூண்டப்பட்டது. ஆகவேதான் இன்றைக்கு நீங்களும் நானும் கூட பாவிகளாக மாறினோம். ஆனால் இயேசு கிறிஸ்துவாகிய அந்த தேவகுமாரன் பூலோகத்திலே மனிதகுமாரனாய் வந்து நம்முடைய பாவத்திற்காக தம்முடைய இரத்தத்தை சிந்தி பாவ நிவாரண பலியாக அவர் மாறி அவருடைய இரத்தத்தை சிந்தினதினாலே, அதை நாம் விசுவாசிப்பதினாலே, அந்த இரத்தத்தினால் கழுவப்படுவதனாலே நாம் இரட்சிக்கப்படுவர்களாக மாறிவிடுவோம். ஆம், எனக்கு அருமையான தேவச்சனமே, இந்த இரட்சிப்பு நமக்கு மிகவும் அவசியமாக இருக்கின்றது. எல்லா மனுஷரும் இரட்சிக்கப்படுவது மிகவும் அவசியம். அது கிறிஸ்தவர்கள் மாத்திரமல்ல, இந்த உலகத்தில் பிறந்த ஒவ்வொரு மனிதனும் மறுபடியும் தேவ மகிமையை பெற்று பரலோகத்திலே அழியாத வாழ்வு வாழ வேண்டுமானால் இந்த இரட்சிப்பு இயேசு கிறிஸ்து மூலமாக வருகிறது. அதை பெற்றுக்கொள்ள வேண்டியவர்களாக நாம் இருக்கின்றோம். வாசிப்போம் மத்தேயு 1:21 நாம் பார்க்கும் பொழுது இந்த இயேசு கிறிஸ்துவுடைய பெயருக்கு அர்த்தமே என்ன சொல்லப்பட்டது? அங்கே யோசேப்புக்கு, அதாவது மரியாளை தள்ளிவிட அவன் யோசித்த பொழுது அங்கே தேவ தூதன் தோன்றி என்ன சொல்லுகிறார்? அங்கே உனக்கு மரியாள் மூலமாக குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. அந்த இயேசு என்ற பெயருக்கு என்ன அர்த்தம் என்று பார்க்கும்பொழுது, தமது ஜனங்களின் பாவத்தை நீக்கி ரட்சிப்பார் என்று சொல்லி, இயேசு என்பதற்கு இரட்சகர் என்பதை பொருளாக அன்றைக்கு தேவதூதன் மூலமாக அன்றைக்கு யோசேப்பு அறிந்து கொண்டார். நாமும் இன்றைக்கு அறிந்து கொள்ள வேண்டியவர்களாக இருக்கின்றோம். ஆம், அருமையானவர்களே, இயேசு என்ற பெயருக்கு இரட்சகர் என்பது பொருள். உன்னையும் என்னையும் பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து ரட்சிக்க வந்தவர் என்பது அங்கே பொருளாக இருக்கின்றது. ஆம், அது மாத்திரமல்ல, இந்த இரட்சகர் வருவதனாலே நமக்கு என்ன கிடைத்தது, என்ன பலன் நமக்கு விளைந்தது என்று பார்க்கும் பொழுது, நமக்கு தேவனுடைய உறவு புதுப்பிக்கப்பட்டது, தேவனோடு கூட ஒரு ஒப்பந்தம் ஏற்பட்டது, நாம் நீதிமானாக மாற்றப்பட்டோம், நாம் பரிசுத்தவான்களாக மாற்றப்பட்டோம், நாம் தேவனுக்கு முன்பாக நிற்க நமக்கு தகுதி கிடைத்தது, நாம் நீதிமானாக வேண்டியது அவசியமாக இருந்தது. ஆகவே தான் பரிசுத்த இரத்தம் சிந்தப்பட வேண்டியதாக இருந்தது. சரி, வேதம் என்ன சொல்லுகிறது? வேறு என்னென்ன இதற்கு அடைமொழிகள் இந்த இரட்சிப்புக்கு வேதத்திலே உண்டு என்று பார்க்கும் பொழுது, வசனங்களை எல்லாவற்றையும் வாசிக்க முடியாது, நேரம் இல்லாததுனால நான் இந்த வசனங்களோடு கூட உங்களுக்கு சொல்ல விரும்புகிற காரியம் மத்தேயு 4:17. அப்போஸ்தல நடவடிக்கைகள் 17:30 நாம் பார்க்கும் பொழுது, மனம் திரும்பிவீர்களானால் நீங்கள் இரட்சிக்கப்படுவீர்கள். பழைய பாவத்திலிருந்து, பழைய ஜென்ம பாவத்திலிருந்து, இன்றைக்கு செய்யும் பாவங்களிலிருந்து நான் விட்டு விடுகிறேன், இந்த பாவத்தை நான் அறியாமல் இதுவரை நான் செய்து விட்டேன், இயேசுவின் பரிசுத்த இரத்தத்தினாலே நான் கழுவப்பட்டு விட்டேன், நான் மனம் திரும்பி விட்டேன் என்று சொல்லும் பொழுது அது இரட்சிப்பு என்று ஒரு பொருளாக அந்த வசனங்களின் அடிப்படையிலே அது இருக்கின்றது. அது மாத்திரமல்ல, அங்கே நாம் பார்க்கும் பொழுது லூக்கா எழுதின சுவிசேஷம் 24:47 பார்க்கும் பொழுது, மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும் எருசலேம் தொடங்கி எல்லா தேசங்களிலும் அறிவிக்கப்பட வேண்டியது என்று சொல்லி தம்முடைய சீஷர்களுக்கு அங்கே இயேசு கிறிஸ்து கட்டளையிட்டதை நாம் பார்க்கின்றோம். அப்படியானால்
மனம் திரும்புதல் மாத்திரமல்ல பாவ மன்னிப்பை பெறுவதுதான். தேவனிடத்திலிருந்து, மனிதர்களிடத்திலிருந்து அல்ல, எந்த தலைவர்களிடத்திலும் அல்ல, எந்த தீர்க்க தரிசிகளோ போதகர்கள் இடத்துல கூட அல்ல, இயேசு இடத்துல. ஆண்டவரே, நீர் எனக்காக இரத்தம் சிந்தினப்பா, எனக்காக சிலுவையில் நொறுக்கப்பட்டீர் ஆண்டவரே, ஆகவே என் பாவத்தை நான் உணர்ந்து விட்டேன், என்னுடைய பாவத்துக்காக நீ தண்டனை அனுபவித்து விட்டீர் என்று சொல்லி நான் உணர்ந்து விட்டேன் ஆண்டவரே, இனி உம்மை இரட்சகராக ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லி என்னை மன்னியும் அப்பா, என் பாவத்தை மன்னியும், என் பாவ செயல்களை நான் செய்த தீமைகளை எல்லாவற்றையும் நீர் மன்னியும் என்று சொல்லி நாம் மனம் திரும்பி பாவ மன்னிப்பை பெறுவது கூட இங்கு இரட்சிப்பு என்று சொல்லி இந்த வேத வசனத்தை படிக்கும் பொழுது நாம் உணர்ந்து கொள்ள முடியும். அருமையானவர்களே, அது மாத்திரமல்ல, எபேசியர் 2:16 வாசிக்கும் பொழுது இது ஒப்புரவாகுதல் என்று நாம் பொருள் கொள்ளலாம். இரட்சிப்பு என்றால் என்ன? தேவனோடு, பிதாவாகிய தேவனோடு இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் மூலமாக நாம் ஒப்புரவாகிறோம். இயேசு கிறிஸ்து மத்திய வந்து நம்மையும் பிதாவையும் மறுபடியுமாய் கரங்களை இணைத்து நம்மை ஒப்புரவாக்கினார். அதற்கு பலியாக, அதற்கு அவர் கிரயமாக அவருடைய தூய இரத்தத்தை அவர் சிந்தி அவர் அங்கே நம்மையும் பிதாவையும் மறுபடியுமாக ஒப்புரவாகும்படியாய் செய்தார். ஆம், அருமையான இந்த ஒப்புரவாக்கும் செயலைத்தான் நாம் இரட்சிப்பு என்றும் நாம் கூறுகின்றோம். அது மாத்திரமல்ல, வாசிப்போம் யோவான் சுவிசேஷம் 3:3-7 John 3:3-7 என்ன சொல்லுகிறது என்று பார்க்கும் பொழுது, நீங்கள் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டீர்கள், நீங்கள் மறுபடியும் ஜலத்திலும் ஆவியிலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்திலே பிரவேசிக்க மாட்டீர்கள் என்றும் அங்கே கூறப்படுகிறது. எதை குறித்து இருக்கும் பொழுது, நாம் மாம்சத்திலே பிறந்தோம், மாம்சத்திலே பெற்றோர் மூலமாய் பிறந்தோம், ஆனால் மறுபடியும் நாம் ஆவிக்குள்ளாக, பரிசுத்த ஆவிக்குள்ளாக பிறக்கும் பொழுது, தேவனுடைய குடும்பமாக, தேவனுடைய பிள்ளையாக நாம் மாறும் பொழுது, நாம் மறுபடியும் பிறந்த இரட்சிப்பின் அனுபவத்தை நாம் பெறுகிறோம். ஆக இதையெல்லாம் ஏன் கூறுகிறேன் என்று சொன்னால், இந்த இரட்சிப்பு என்பதை குறித்து வேதத்திலே மனந்திரும்புதல், மனந்திரும்புதலும் பாவ மன்னிப்பும், ஒப்புரவாகுதல், நீதிமானாக்கப்படுதல், இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்படுதல், இப்படிப்பட்ட பல பொருள்களை இருப்பதை நாம் பார்க்கிறோம். ஆக இவை எல்லாவற்றிலும் நாம் இப்படியாக செய்திருக்கிறோமா? மனம் திரும்பியிருக்கிறோமா? பாவ மன்னிப்பை பெற்றிருக்கிறோமா? பாவ அறிக்கையை செய்திருக்கிறோமா? ஆண்டவரிடத்தில், பிதாவிடத்தில் இயேசு கிறிஸ்து மூலமாய் நாம் ஒப்புரவாகி இருக்கிறோமா? ஆண்டவருடைய இரத்தத்தாலே, விசுவாசத்தினாலே கழுவப்பட்டிருக்கிறோமா என்பதை நாம் யாராயிருந்தாலும் இந்த வேளையிலே ஆராய்ந்தறிந்து, அப்படிப்பட்ட காரியங்களை நாம் செய்யாமல் இருந்தால் நாம் இரட்சிக்கப்பட்டவர்களாக இருக்க முடியாது. இன்றைக்கு அப்படிப்பட்ட காரியங்களை ஆராய்ந்தறிந்து செய்வோம், இரட்சிப்பை பெற்றுக்கொள்ளுவோம். அது மாத்திரமல்ல, மிக முக்கியமாக இது என்ன, இந்த இரட்சிப்பு என்பது என்ன என்று பார்க்கும் பொழுது, இங்கே எபேசியர் 2:8 மிக மிக தெளிவாக சொல்லுகிற வசனம், கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு இரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, இது யாரினால் உண்டாது, இது யாரினால் உண்டால, இது தேவனுடைய ஈவு என்று பார்க்கிறோம். உங்களுடைய நற்கிரிகளில் அல்ல, நீங்கள் தான தர்மம் செய்யலாம், நீங்கள் கோயில் கட்டி கொடுக்கலாம், நீங்கள் வந்து உபவாசம் இருக்கலாம், நீங்கள் எல்லா காரியங்களையும் ஒடுக்கி நீங்கள் நகைகளை அணியாமல் இருக்கலாம், அல்லது வேறு விதமான உடைகளை உளுத்தி கொண்டு தாழ்மை காட்சி அளிக்கலாம், நல்லது தான், இல்லை என்று சொல்லவில்லை. இதைவிட இந்த கிரிகளினாலே நாம் அந்த இரட்சிப்பை பெற்றுக்கொள்ளவே முடியாது. நாம் அந்த நற்கிரிகளினாலே, தான தர்மங்களில் மாத்திரமே நாம் பரலோகத்துக்கு போய்விட முடியாது. இது தேவன் கொடுத்த கிருபை, இயேசு கிறிஸ்துவை இந்த பூலோகத்துக்கு பிதாவானவர் அனுப்பினது ஒரு கிஃப்ட், ஒரு ஈவு, ஒரு பரிசு. அவர் ரத்தம் சிந்தினது எல்லாம் நமக்கு இலவசமாய், நமக்கு எந்த கண்டிஷனும் இல்லாமல் அவர் நமக்கு பரிசாக கொடுத்தது இந்த இரட்சிப்பு என்று பார்க்கிறோம். ஆக இந்த பரிசை நாம் பெற்றிருக்கிறோமா? இலவசமாக கொடுத்தா யாருமே மதிக்க மாட்டாங்க எப்பவுமே. அதுக்கு பணத்தை, ஒரு அதிகமான பணம், அதுக்கு விலை போட்டிருந்தா, டேக் போட்டிருந்தா தான் சூப்பர் மார்க்கெட்டில் கூட, ஓ இது விலையேற பெற்றது என்று நினைக்கிறோம். அது குறைஞ்ச விலை போட்டிருந்தா இது வந்து சீப்பான மெட்டீரியல் என்று நினைக்கிறோம். ஆனால் பாருங்க, இது தேவ குமாரன் நமக்காக தூய இரத்தத்தை சிந்தி வானத்தில் இருக்கிற மகிமையை விட்டு பூமியில உன்னை போல என்னை போல பாவ சாயலில் அவர் உருவாகி, அவர் நமக்காக இரத்தத்தை சிந்தி நமக்கு இரட்சிப்பை வாக்கி கொடுத்திருக்கிறாரே, அது மிகவும் இலவசமான, அருமையான,
ஒரு ரட்சிப்பு, அது ஈவு, தேவனுடைய ஈவு என்பதை நாம் பார்க்கின்றோம். அது மாத்திரமல்ல அருமையானவர்களே, இது ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் என்று பார்க்கிறோம், நீதிமானாக்கப்படுதல் என்று பார்க்கிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 18:14 நீதியாய் நீதிமானாய் நாம் மாற்றப்படுகிறோம் என்பதை நாம் பார்க்கின்றோம். அது மாத்திரமல்ல எபேசியர் 1:13 நாம் விசுவாசிகளாக மாறுகிறோம். இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொள்ளும் பொழுது நாம் விசுவாசிகளாக மாறுகிறோம். அதுவும் ரட்சிப்பின் அனுபவத்திலே வருகிற காரியம்தான். அதுவும் ரட்சிப்பின் பொருளாக காணப்படுகின்றது. அது மாத்திரமல்ல நாம் நித்திய வாழ்வுக்கு நாம் தயாராகிற காரியம்தான் அந்த ரட்சிப்பின் காரியம். நித்திய வாழ்வுக்கு நாம் ரட்சிக்கப்படாமல் பிரவேசிக்கவே முடியாது. அருமையானவர்களே, நீங்கள் எவ்வளவுதான் பெரிய கிறிஸ்தவ பரம்பரையில் பிறந்திருந்தாலும், ஒழுங்காக ஆலயத்துக்கு போனாலும், நீங்கள் ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் பணம் கொடுத்தாலும் கூட இந்த ரட்சிப்பை நீங்கள் பெற முடியாது. இயேசுவாகிய கிறிஸ்துவின் உள்ளத்திலே வரும்பொழுது, நீ மனம் திரும்பும் பொழுது, நீ பாவ அறிக்கை செய்து மறுபடியும் புதிய மனுஷனாய் வாழ நீ ஒப்பு கொடுக்கும் பொழுது தான், நீ உன்னை அர்ப்பணிக்கும் பொழுது தான் நீ ரட்சிப்பை பெற முடியும். ரட்சகர் உன் உள்ளத்திலே வருவார். உன் ரட்சிப்பின் அனுபவம், ரட்சிப்பின் சந்தோஷம் நீ உனக்கு அளவில்லாமல் கிடைக்கும். நீ அப்பொழுதுதான் உண்மை கிறிஸ்தவனாக, உண்மை விசுவாசியாக, உண்மை இயேசுவின் சீடராக நீ வாழ்ந்து காட்ட முடியும். அருமையானவர்களே, ஆக இந்த ரட்சிப்பு மிகவும் அருமையானது, அவசியமானது. சரி, நாம் இதை எப்படி பெற்றுக்கொள்வது? கடைசியாக நான் சொல்லி முடிக்கிறேன். இதை எப்படி நாம் பெற்றுக்கொள்ள முடியும்? இந்த ரட்சிப்பை நாம் எப்படி நாம் பெற்றுக்கொள்ள முடியும் என்று பார்க்கும் பொழுது, சங்கீதம் 51:5 அங்கு சங்கீதக்காரனாக தாவீது என் தாய் என்னை பாவத்திலே கர்ப்பம் தரித்தாள் என்று சொல்லி அங்கு அவன் பாவத்தை, ஜென்ம பாவத்தை அறிக்கை இடுகிறான். நான் பாவி என்று ஒப்புக்கொள்ளுகிறான். அப்படியாக நாம் யாராயிருந்தாலும் கூட, எப்பேற்பட்ட ஒரு பெரிய ஆயருக்கு நாம் பிறந்திருந்தாலும் கூட, தனிப்பட்ட முறையில் ஒவ்வொருவருமே நாம் பாவியாக பிறந்தோம் என்பதை ஒத்துக்கொள்ள வேண்டும். அப்படி ஒத்துக்கொண்டு நாம் என்ன செய்ய வேண்டும்? நாம் பாவ அறிக்கையை செய்ய வேண்டும். லூக்கா 3:8 பார்க்கும்பொழுது நாம் மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். பாவத்தை அறிக்கை செய்ய வேண்டியவர்களாக இருக்கிறோம். அப்பொழுது நாம் ரட்சிக்கப்படுவோம். அது மாத்திரமல்ல, ரோமருக்கு எழுதின நிருபம் 6:11 நாம் வாசிக்கும் பொழுது எனக்காக மரித்தார், எனக்காக அடக்கம் பண்ணப்பட்டார், எனக்காக உயிர்த்தெழுந்தார். அந்த இயேசுவை என் சொந்த ரட்சிகராக ஏற்றுக்கொள்ளுகிறேன். நாம் அர்ப்பணிக்கும் பொழுது, இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது, புதிய மனுஷனாய் உயிரோடு எழும்பும் பொழுது அந்த ரட்சிப்பை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அருமையானவர்களே, அது மாத்திரமல்ல, அப்போஸ்தல நடபடிகள் 4:12 சொல்லுகிறது, இந்த இயேசு கிறிஸ்துவின் நாமம் அல்லாமல் வேறு எந்த நாமம் நமக்கு ரட்சிப்பை தர முடியாது. இந்த உலகத்தில் வானிலும் பூவிலும் பூமியின் கீழெங்கும் ரட்சிக்கப்படும்படியாக நமக்கு கட்டளை கொடுக்கப்பட்ட நாமம் இயேசுவின் நாமம் தவிர வேறு எந்த நாமும் இந்த உலகத்திலே கிடையாது. எந்த கொள்கையும் கிடையாது, எந்த உபதேசங்களும் கிடையாது. இயேசு ஒருவர் தான் ரட்சிப்பை உனக்கும் எனக்கும் இந்த உலக மக்களுக்கும் தர முடியும். அருமையான, வேறு எந்த மார்க்கமும் தர முடியாது, வேறு எந்த மனிதரும் தலைவர்களும் தர முடியாது, வேறு எந்த புனிதர்களும் கூட தர முடியாது, வேறு எந்த தீர்க்கதரிசனமும் தர முடியாது. இயேசுவாகிய தேவகுமாரனுடைய ரத்தமே நமக்கு ரட்சிப்பை கொடுக்கும். அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் ரட்சிக்கப்படும்படி நமக்கு கட்டளை கொடுக்கப்படவில்லை என்று நாம் பார்க்கின்றோம். ஆக அந்த இயேசுவின் நாமத்தை நாம் சார்ந்து கொண்டு நாம் அதை ஏற்றுக்கொள்ளும். யோவான் சுவிசேஷம் 1:12 என்ன சொல்லுகிறது என்று பார்க்கும் பொழுது, எவர்கள் தேவனுடைய இயேசுடைய நாமத்தின் மேல் விசுவாசம் வைத்து அவரை ஏற்றுக்கொண்டார்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாக மாறுகிறோம். பாவ வாழ்க்கையிலிருந்து நாம் புதிய பரிசுத்த வாழ்க்கைக்கு மாறுகிறோம். பிசாசின் அடிமைத்தனத்திலிருந்து தேவனுடைய குடும்பத்துக்கு இணைகிறோம். பிசாசின் பிள்ளையாக இருந்த நாம் இயேசுவின் பிள்ளையாக மாறுகிறோம். எப்பொழுது? இயேசு எனக்காக மரித்தார், இயேசு எனக்காக அடக்கம் பண்ணப்பட்டார், இயேசு எனக்காக உயிர்த்தெழுந்தார், இயேசு எனக்காக ரத்தம் சிந்தினார். இந்த இயேசுதான் உண்மையான ஆண்டவர், இரட்சகர், வழி, சத்தியம், ஜீவன் என்பதை நான் உள்ளத்திலே நான் இன்றைக்கு மனப்பூர்வமாய் அறிந்து கொண்டேன், ஏற்றுக்கொண்டேன். அவரை இரட்சகராக, ஆண்டவராக, தெய்வமாக என் வாழ்க்கையிலே அவரை இன்று முதல் நான் ஏற்றுக்கொண்டேன் என்று சொல்லும் பொழுது நாம் அந்த இரட்சிப்பின் அனுபவத்தை பெறுகிறோம், இரட்சிப்பின் சந்தோஷத்தை பெறுகிறோம், தேவனுடைய பிள்ளையாக மாறுகிறோம், இரட்சிக்கப்பட்ட மனிதனாக, கிறிஸ்துவனாக நாம் மாறுகிறோம். அருமையானவர்களே, இந்த காரியங்களை நாம் செய்திருக்கிறோமா? அல்லது நாம் ஆலயத்துக்கு சென்று விட்டு ஒழுங்காக போகிறேன், ஒழுங்காக காணிக்க போடுறேன், பாட்டு பாடுறேன், ட்ராமாவில் ட்ராமா செஞ்சுருக்கிறேன், எல்லா ஊழியங்களும் செஞ்சுருக்கிறேன்,
ஆனால் இயேசுவின் இரத்தத்தாலே கழுவப்படாமல் நாம் இன்னும் மனம் திரும்பாமல் பாவ மன்னிப்பை பெறாமல் பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெறாமல் பாவத்திலிருந்து விடுபடாமல் இன்னும் பாவத்திலே நாம் இன்னும் ரகசிய பாவத்திலே வாழ்ந்து கொண்டிருப்போமானால் நீயும் நானும் ரட்சிக்கப்பட்டவனாய் இருக்க முடியாது. அருமையானவர்களே, இன்றைக்கு அந்த ரட்சிப்பு பெரியதாக இன்றைக்கு ஆண்டவர் கொண்டு வந்திருக்கிறார், இன்றைக்கு ஞாபகப்படுத்துகிறார். பாருங்கள், ஒரு வசனத்தை சொல்லி முடிக்க விரும்புகிறேன். ரோமருக்கு எழுதின நிருபம் 13 11 நான் வாசிக்கிறேன். ரோமன்ஸ் சாப்டர் 13:11-14. நித்திரையை விட்டு எழுந்திருக்கத்தக்க வேளையாயிற்றென்று நாம் காலத்தை அறிந்தவர்களாய் இப்படி நடக்க வேண்டும். எப்படி? நாம் விசுவாசிகளான போது ரட்சிப்பு சமீபமாய் இருந்தது பார்க்கிலும் இப்பொழுது அது நமக்கு அதிக சமீபமாயிருக்கிறதாம். என்ன எச்சரிப்பு பாருங்க. நாம் அன்னைக்கு ரட்சிக்கப்பட்டோம், அந்த கூட்டத்தில் சுவிசேஷ கூட்டத்தில் ரட்சிக்கப்பட்டேன், அந்த தேவ மனிதருடைய பிரசங்கத்தினால நான் குத்தப்பட்டு நான் ரட்சிக்கப்பட்டேன் என்று சொல்லலாம். ஆனால் அதை விட இந்த காலத்தில் இந்த ரட்சிப்பு மிகவும் சமீபமாயிருக்கிறது என்று பார்க்கிறோம். இரவு சென்று போயிற்று, பகல் சமீபமாயிற்று. ஆக என்ன செய்யணும்? அந்தகாரத்தின் கிரியைகளை நாம் தள்ளிவிட்டு ஒளியின் ஆயுதங்களை தரித்துக் கொள்ள கடவோம். களியாட்டும், வெறியும், வேசித்தனமும், காம விகாரம், வாக்குவாதம், பொறாமை உள்ளவர்களாய் நடவாமல் பகலிலே நடக்கிறவள் போல சீராய் நடக்க கடவோம். துரிச்சைகளுக்கு இடமாக உடலை பேணாமல் இருந்து கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை நாம் தரித்துக் கொள்வோம் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. எனக்கு அருமையானவர்கள், இந்த வேளையிலே கூட இந்த ரட்சிப்பின் அனுபவத்தை நாம் பெற்றிருக்கிறோமா? ரட்சிப்பை பெற்றிருக்கிறோமா? ரட்சகராக இயேசு கிறிஸ்துவின் உள்ளத்திலே இல்லத்திலே நீ சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிறாயா? மனம் திரும்பியிருக்கிறாயா? பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றிருக்கிறாயா? பாவத்தை அறிக்கையிட்டிருக்கிறாயா? இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட்டிருக்கிறாயா? யோசித்துப்பார். இன்றைக்கு ஒருவேளை அப்படிப்பட்ட மனிதனாக கிறிஸ்தவனாக இல்லாவிட்டால், பெயரளவிலே கிறிஸ்தவர் என்ற பெயரில் இருந்தால், யாராக இருந்தாலும் இந்த வேளையிலே இன்றைக்கு ஆண்டவர் எச்சரிக்கிறார். 2 Corinthians 6:1-3 நீங்கள் வீட்டிலே வாசித்து பாருங்கள். அங்கு அந்த 2வது வசனத்தின் கடைசி வரியிலே இன்றைக்கே அனுக்கிரக காலம், இப்பொழுதே இரட்சண்ய நாள், இது காலம் சமீபமாயிற்று, முன்பை விட இன்றைக்கு அதிகமாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வருகிற நேரம் சமீபமாயிற்று. இன்றைக்கு இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற உனக்கு இன்றைக்கு இப்பொழுதே இரட்சண நாள், இன்றைக்கு அந்த இயேசுவை ஏற்றுக்கொள், இன்றைக்கு உன் பாவத்தை அறிக்கை செய், இன்றைக்கு பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றுக்கொள். உன் அந்தரங்க பாவத்தை கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிற இப்பொழுதே விட்டு மனம் திரும்பி இந்த இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட்டு நீ அவருடைய நீதிமானாய் மாற முடியும். இயேசுவின் இரட்சிப்பின் சந்தோஷத்தை நீ பெற முடியும். ஒரு காலத்தில் நானும் கூட அப்படிப்பட்ட பாவ வாழ்க்கையில் இருந்த பொழுது நான் இயேசுவை கிறிஸ்தவனாக இருந்தவன், இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளாத கிறிஸ்தவனாக இருந்தேன். இன்றைக்கு உலகமெங்கும் சொல்லுகிற இந்த செய்தி அடிப்படையான செய்தி இதுதான், இயேசுவை ஏற்றுக்கொள். இயேசு இரட்சகர், இயேசு உனக்காக ரத்தம் சிந்தினவர். இந்த இரட்சிப்பின் அனுபவம் இல்லாமல், இரட்சிக்கப்படாமல் பரலோகத்துக்கு செல்லவே முடியாது. இன்றைக்கே இரட்சணியனால் இப்பொழுதே இந்த அனுக்கிரக காலம், இந்த செய்தியை கேட்டு இயேசுவை விசுவாசி நீயும் உன் வீட்டாரும் இரட்சிக்கப்படுவீர்கள். இந்த பெரிய இரட்சிப்பை இன்றைக்கே பெற்றுக்கொள்வாயா? இப்பொழுதே பெற்றுக்கொள்வாயா? முழங்காலிட்டு ஆண்டவரிடத்தில் மன்னிப்பு கேட்டு மனம் திரும்பி இயேசுவை சுந்தரட்சியரை ஏற்றுக்கொள். உன் வாழ்க்கையில் ஆண்டவராய் தலைவராய் அவர் நடத்துவார். எல்லா உலக சந்தோஷத்தை விட ரட்சிப்பின் சந்தோஷத்திற்கு ஈடு இணை ஒன்றுமே கிடையாது. என்னுடைய அனுபவத்திலிருந்து நான் சொல்ல முடியும் ஆயிரக்கணக்கான சாட்சிகளை. இந்த ரட்சிப்பின் சந்தோஷம்தான், இந்த ரட்சிப்பு தான் எல்லாவற்றை காட்டிலும் பெரியது. இந்த ரட்சிப்பை இன்றைக்கே ஏற்றுக்கொள். கர்த்தர் தாமே, இயேசுவாகிய அந்த இரட்சகர் தாமே, உன்னுடைய ஆண்டவராய் இருந்து உன்னை ஆளுகை செய்து வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன்.